அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு காவடி சிந்து இயல் மூன்று. இதில் நுழையும் முன் காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது. காவடி தூக்கி செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை இயற்றியுள்ளனர். பொதுவாக முருகன் கோயிலுக்கு செல்கின்ற மக்கள் எல்லாம் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் செல்வார்கள். அவர்கள் செல்கின்ற பொழுது அந்த வழிநடை பாடலாக அவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படாத வண்ணமும் கடவுள் மேலுள்ள பக்தியின் காரணமாகவும் அவர்கள் நடந்து செல்வார்கள். அப்பொழுது பாடக்கூடிய அந்த பாடலை தான் வழிநடை பாடல்கள் என்று சொல்வார்கள். அந்த பாடல்தான் இங்கே இடம்பெற்றுள்ளது. இங்கே 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரி யாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாகும். இப்பாடலின் மெட்டு அண்ணாமலையாரையிலேயே அமைக்கப்பட்டதாகும். தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார். இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில், திரிபந்தாதி, கருவை மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார். இது நூல் குறிப்பாகவும் ஆசிரியர் குறிப்பாகவும் அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக காவடி சிந்து என்றால் என்ன என்பது நாம் பார்க்கின்றோம். இதில் காவடி சிந்து என்றால் முருகப்பெருமானுக்கு அவன் அடியார்கள் காவடி எடுத்து செல்லுகின்ற போது அன்பர்களால் பாடப்படும் பாடல்கள் காவடி சிந்தாகும். இவை சிந்து என்னும் இசைப்பாடல்களால் ஆகியவையாகும். இதில் 22 இசைப்பாடல்கள் உள்ளன. பாட்டுடை தலைவன் இந்நூல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கழுகுமலையில் எழுந்தருளிருக்கும் முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டது. நூல் எழுந்த வரலாறு ஊற்றுமலை ஜமீன்தாராகிய இருதயாலய மருதப்ப தேவர் கழுகுமலை முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு காவடி எடுத்து சென்றார். அப்போது வழியில் பாடும் பொருட்டு இந்நூல் இயற்றப்பட்டது என்பர். காவடி எடுத்து செல்லும் அடியர்களுக்காகவே பாடப்பட்டது என்றும் கூறுவர். இதில் பாடல்கள் பொதுவாய் முருகனடியார்களையும் சிறப்பாய் அறிஞர் பெருமக்களையும் பேரின்ப கடலில் திளைக்க செய்யும் இயல்பின. சிந்து என்றால் இசைப்பாட்டு வகைகள் ஒன்று. அது பெரும்பாலும் மூன்று சீர்களை பெற்றதனால் பழங்காலத்தில் சிந்து எனப்பட்டது. பிறகு பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்பவற்றை கொண்ட கீர்த்தனை போலன்றி அளவொத்து வழங்கும் இசைப்பாடல்களை சிந்து என வழங்கினர். காவடி எடுக்கும்போது பாடுவதனை காவடி சிந்து என்றனர். இக்காவடி சிந்து முதன் முதலாய் சென்னிக்குளம் அண்ணாமலையார் ரெட்டியார் என்பவரால் பாடப்பெற்றது. இந்நூலின் முழுமையும் சந்தமாய் அமைந்த பாடல்கள் சில. எல்லா பாடல்களிலும் இடையிடையே முடுகு அமைந்திருக்கும். விநாயகர் துதி, முருகன் துதி என்பவற்றை முதலிலே பெற்றது. பின் கழுகுமலை வளம், கோவில் வளம், நகர்வளம், வாவி வளம் என்னும் வர்ணனைகளை கொண்டது. அடுத்து முருகன் துதிகளாய் சில பாடல்களை கொண்டது.
முருகனை தலைவனாக கொண்டு நற்றாய் தலைவி பாங்கி தலைவன் முதலியோர் கூற்றுகளாய் உள்ள அகப்பொருள் பாடல்களையும் பெற்றதாய் இந்நூல் அமைந்துள்ளது. அதை தொடர்ந்து கோவில் வளம் என்ற தலைப்பில் அமைத்தின்ற பாடலையும் அதனுடைய பொருளையும் பார்ப்போம். சென்னி குலநகர் வாசன் தமிழ்தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் சிகமெச்சிய மதுரக்கவி அந்த சிகமெச்சிய மதுர கவியதனை புய வரையில் புனை தீரன் அயல் வீரன் வண்ண மயில் முருகேசன் குறவள்ளி பதம்பணி நேசன் உரை வரமேதுரு கழுகாசல பதிக்கோயிலின் வளம் நான்மர வாதே சொல்வன் மாதே கோபுரத்து துத்தங்க தோவி தேவர் கோபுரத்து துக்கப்பால் ஏ மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்று விசாலத்தோடு குலவும் புவி பலவும் நூபுரத்து ஒனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழவோசைகள் திசை மாசுணம் இடியோ என நோக்கும்படி தாக்கும் சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார்பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பெண்ணாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்கக்காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இக மேகதி காண்பார் இன்பம் பூண்பார் என்று சென்னிக்குளம் அண்ணாமலையார் இந்த பாடலை ஏற்றியிருக்கின்றார். இதனுடைய கோயில் வளத்தினுடைய பாட்டினுடைய விளக்கமாக இதில் அண்ணாமலை என்னும் அடியவனாகிய நான் சென்னிக்குளம் என்னும் ஊரில் வாழ்பவன் தமிழை தெளிவாய் கற்றவன் நான் உலகம் போற்றும் நான் தொடுத்த என் இனிய கவிமாலையை மலை போன்ற தன் தோள்களில் அணிந்தவன் திண்ணியவன் வேலை கையில் கொண்டிருக்கும் வீரம் செறிந்தவன் அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கும் ஈசன் தன் மனைவியும் குறவர் குலத்தில் தோன்றியவளுமாகிய வள்ளியின் அழகிய பாதங்களை காதலால் பணிகின்ற அடியவன் இத்தகைய முருகன் அடியார்களுக்கு வேண்டுமானவற்றை வழங்கி கொண்டு கழுகாசலம் என்னும் நகரில் எழுந்தருளிருக்கின்ற கோவிலின் மாட்சுமியை பெண்ணே நான் மறவாமல் கூறுவேன் கேட்பாயாக என்று முதல் பாட்டினுடைய விளக்கமாகவும் அடுத்தது கழுகுமலை கோவில் கோபுர விமான சிகரம் தங்கத்தாலானது அது விண்ணுலகில் உள்ள தேவர்களின் கோவில் கோபுர விமான சிகரத்தை கடந்து உயர்ந்திருக்கும் அதன் ஒளி மாசுபடியாமல் கண்கள் கூசும்படியான அழகோடு பல உலகங்களிலும் விளங்கி கொண்டிருக்கும் அந்த கோவிலில் தங்கள் கால் சிலம்பு ஒலிக்கும்படி சிற்றடை கொண்ட பெண்டீர் நடனமாடுவர் பாம்புகள் இஃது இடிமுழக்கமோ என அஞ்சி
தலை தூக்கி பார்க்கும்படி கோவில் பலகணியில் வைக்கப்பட்டிருக்கும். முழுவினை அடிப்பதால் எழும் பேரொலி நான்கு திசைகளிலும் சென்று மோதி ஒலிக்கும். நீரில் வாழும் மீன்கள் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்ட கும்பராசியை சூரியன் தன் தலைக்கு மேல் சுமந்திருப்பது போல கோவில் சன்னதி முன்னே கொடி பறக்கும் கம்பமும் உயர்ந்தோங்கி காணப்படும். கழுகுமலை கோவில் மதில்கள் விண்ணிலுள்ள தேவர்களின் பொன்னாட்டையையும் மீறும் அளவுக்கு உயர்ந்து விளங்கும். அதனால் மிகவும் குளிர்ச்சி பொருந்திய மழை மேகங்கள் பலவும் அம்மதில்களில் தங்கும். அடிக்கடி மின்னி இடி முழக்கத்தை ஏற்படுத்தும். அருணகிரி நாதர் எழுதிய திருப்புகழ் பாடலை பலமுறை பாடி பழகிய பயிற்சியால் முருகனடியார் பலரும் அப்பாடல்களை கூட்டமாய் பாடுவர். இந்த திருப்புகழ் முழக்கமானது விண்ணிலுள்ள அமராவதி என்னும் நகரில் வாழும் தேவர்களின் சேவைகளை அடைக்குமாறு செய்யும். பல உலகங்களை கொண்ட இந்த அண்டத்தையே உடையும்படி செய்யும். அது மட்டுமல்லாது அடியவர்களின் வாய் கருணையே உருவான முருகனை போற்றி பாடும். அவர்கள் தோல் மீது தங்கம் போல் ஒளிவிடும் காவடி வீற்றிருக்கும். அவர்கள் உள்ளம் அளவுக்கதிகமாக வெப்பத்தால் உருகும் மெழுகைப் போல் பக்தியால் கரைந்திருக்கும். இத்தகைய அடியார் இவ்வுலகில் உயர்ந்த நிலை பெற்று இன்பமாய் வாழ்வர் என்று அந்த வழிநடை பாடலாக முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் அவர்கள் பாடல்களை பாடி செல்வார்கள் என்பதை இங்கே சென்னிக்குளம் அண்ணாமலையார் மிக சிறப்பாக எடுத்து விளக்கியுள்ளார். இவருடைய இந்த பாடல்களில் சொல்லும் பொருளுமாக இருக்கின்ற பொழுது அதில் புயமென்றால் தோல், வரையென்றால் மலையாகவும், இதில் வண்ணம் என்பது அழகு, கழுகாசலம் என்றால் கழுகுமலையும், அல்லது துஜஸ்தம்பம் என்றால் கொடிமரம், சலராசி என்பது கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள், விலாசம் அழகு, நுபுரம் என்றால் சிலம்பு, மாசுணம் பாம்பு, இஞ்சி மதில், புயல் மேகம், கரங்கும் என்றால் சுழலும் என்ற சொல்லும் பொருளுடைய தன்மை அமைந்திருக்கின்றது. இதில் இலக்கண குறிப்பாக பின்னால் பொருள் இருக்கின்ற இலக்கண குறிப்பாக தாவி, அங்கே வி என்பது இவ்வு கூட்டல் ஈ, இறுதியில் ஈ முடிவதால் அது வந்து வினையச்சம். மாதே என்றால் அழைத்தல், அதனால் அழைத்தலால் வந்து விழி விழி வேற்றுமை சொன்னாங்களே, அழைத்தல் என்பது விழி. பகுபத உறுப்பு இலக்கணமாக வருகின்ற வா பிரேக்கெட்டில் வந்து வரு கின்று கூட்டல் ஆ, வா பகுதி வரு என தெரிந்தது விகாரம், கின்று நிகழ்கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. புணர்ச்சி விதியில் திருப்புகழ் அதை பிரிக்கும்போது திருக்கூட்டல் புகழ். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்ப மிகும் என்ற விதிப்படி அந்த திரு புகழுக்கு நடுவில் அந்த பூவினுடைய இனெழுத்தமாகிய இப்பு சேர்ந்து திருப்புகழ் என்றானது. அதுபோல் உயர்ந்தோங்கும், உயர்ந்து கூட்டல் ஓங்கும், உயர்ந்து என்பது நிலைமொழி, ஓங்கும் என்பது வருமொழி. உயர்வரின் உக்குரல் மெய்வெட்டு ஓடும் என்ற விதிப்படி அந்த நிலைமொழி ஈற்றெழுத்து தூ இருக்கின்றதல்லவா, அதை பிரிக்கும்போது இத்து கூட்டல் ஊ என்று பிரியும், அந்த தூ மறைந்துவிடும். அடுத்த வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக ஓ இருக்கின்ற காரணத்தினால் அதில் இருக்கின்ற உகரம் கெட்டு இத்து மட்டும் இருக்கும். அடுத்தது இத்து கூட்டல் ஓ தோ என்று மாறி உயர்ந்தோங்கும் என்றும் ஆனது.
அது உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்று சொல்வார்கள். இதுதான் உயர்ந்தோங்கும். அடுத்து முதல்ல வந்து திருப்புகழ் என்ற புணர்ச்சி வேதி பகுதிகள் இங்கே அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியினுடைய கருத்துக்களை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இதில் ஏற்கனவே பார்த்த மலை இடப்பெயர் ஆய்வு உரைநடை பார்த்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து காவடி சிந்து பகுதியை நாம் படித்திருக்கின்றோம். இதில் இருக்கின்ற குறுவினா சிறுவினா பகுதிகளை நீங்கள் வீட்டுப்பாடமாக எழுதி அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.